உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசிக்கா துரோகம் நினைக்கிற இருக்குடி உனக்கு. மஞ்சு, இது அவ காலையில போட்டு அவ கைய பாக்கும் போது அவ கை ஃபுல்லாவே வெந்திருக்கும். ஆமாங்கா, ஆனா என்ன ஒன்னு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவளால இத வெளியிலயே சொல்ல முடியாது. ஐயோ எரியுதே, ஐயோ தாங்க முடியலம்மா, ரொம்ப எரியுது அம்மா. ஐயோ ஐயோ, அனன்யா இப்ப இத பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவாளே. ஐயோ, யாரோ நான் கொடுத்த மருதாணியை எனக்கே மாத்தி வச்சிருக்காங்க. ஐயோ, அத சொல்லவும் முடியலையே அம்மா, எரியுதுமா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சிவகாமி, நீ முதல்ல அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ, சீக்கிரம் கிளம்பி போங்க. சரிங்க, போயிடலாம். என்னமா பாம்பு? அம்மா எரியுதுமா, கை ரொம்ப வலிக்குதுமா. சந்திரா, அம்மா வா, மத்த வேலையெல்லாம் பாக்கலாம். சரிம்மா. சார், ஒன் செகண்ட், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வரீங்களா? அம்மா, போய் பேசிட்டு வந்துடுறம்மா. சரிப்பா, பாத்துக்கோங்க. என்னவா இருக்கும், என்ன பேச போறான்னு தெரியலையே. சார், அன்னைக்கு பேசினப்போ நீங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மேடம். அன்னைக்கு நான் அந்த 300 பவுன் நகைய எப்படி வாங்கிட்டு வந்து சீரா போட போறேன்னு கேட்டீங்க, அதானே? ஆமா. இப்பவும் இந்த விஷயத்த பேசி உங்க மனசை காயப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். சார், இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா கிராண்டா நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி நீங்க நடத்தி காமிப்பீங்கன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா நகையையும் வாங்க முடியலன்னா, ஒருவேளை நீங்க பிளான் பண்ண மாதிரி பணம் கிடைக்காம போனா, இந்த கல்யாணம் நிக்கிற நிலைமைக்கு போனா, பிளீஸ் முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுங்க சார். ஏன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறேன். உங்களுக்கு பண கஷ்டம், அதனாலதான் இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னு யாருக்கும் தெரியாம நான் தான் பிடிக்காம இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு மாத்திடுறேன் சார். எல்லா பழியும் நான் ஏத்துக்கிறேன். இதுதான் சார் என்னால இப்பத்திக்கு உங்களுக்கு செய்ய முடியற பெரிய உதவி. மேடம், நீங்க எனக்கு உதவி செய்யறதா நினைச்சு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க. இது என் மூத்த மகளோட கல்யாணம் மேடம். என் உயிரை பணைய வச்சாவது இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாம நான் சரியா நடத்தி காட்டுவேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சார், நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சிவகாமி மேடமும் மங்கா மேடமும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. உங்களுக்கு எங்கேயும் பணம் கிடைக்காம இருக்க அவங்க கண்டிப்பா நிறைய வழி செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல வெறுப்பமே இல்ல. நான் சொல்றேன், எப்ப இந்த கல்யாணத்தை உங்களால நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களோ, அப்ப சொல்றதுக்கு நானும் ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் அன்பரிசி கூட தான் நடக்காது, ஆனா அனன்யா கூட நடக்கும். ஏன்னா சொத்து முழுக்க அவளுக்கும் சிவகாமிக்கும் தான் வருது. அதனால ஒரு ரூபாக்கு கூட வழி இல்லாத அன்பரசிய எனக்கு மருமகளா ஏத்துக்க முடியாது. எல்லாத்தையும் சொல்லி நான் நினைச்ச மாதிரி அனன்யா விஸ்வா கல்யாணத்தை இதே மேடையில நான் நடத்திடுவேன்.
என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அனன்யாவுக்கு ஆச்சு? அன்பரசி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன மஞ்சு? என்ன பழிவாங்க அப்படி நினைக்கிறா? அதுக்காக நான் அவள மாதிரி நினைச்சா என்ன ஆகும்னு சொல்லு. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் பக்குவம் வரணும் மஞ்சு. அத பத்திலாம் அவ கூட சீக்கிரமே தெரிஞ்சுக்குவா. அவள மட்டும் இல்ல, சிவகாமி சித்தி, மங்கா பாட்டி இவங்க மூணு பேரையுமே நான் வார்ன் பண்ற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி அவங்க மேல எனக்கு எந்த வன்மமும் இல்ல. இப்ப கூட அவங்க மேல எனக்கு பாசம்தான் அதிகமா இருக்கு. அன்பரசி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க நான் ரொம்ப கர்வப்படுறேன். இந்த நிலைமையில கூட அவ மேல சின்ன வெறுப்பு கூட இல்லாம வன்மத்தையும் காட்டாம பாசத்தை மட்டும் காட்டுறல. உண்மையாவே அவ கொடுத்து வச்சவதான். புண்ணியம் பண்ணிருக்கணும். இல்ல மஞ்சு, என் அப்பாவும் பாட்டியும் கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்கள் இல்லங்களில் சந்தோஷத்தை பரப்ப வந்துவிட்டது சரிகமபா சீசன் 4. வரும் ஏப்ரல் 27 முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு உங்கள் ஜி தமிழில் காண தவறாதீர்கள். அவங்க இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு படுற பாட என்னால பார்த்துட்டு தாங்கவே முடியல. ஆனா ஒரு துளி கூட அவங்க வெளியே காட்டிக்காம இத சமாளிச்சுக்கிட்டே வராங்க. சொல்ல அன்பு. மாரத்தான் போட்டி நடக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். யாரு வந்து கேட்டாலும் நீ நேத்து சமாளிச்ச மாதிரி சமாளிச்சிரு. தயவு செஞ்சு நான் இந்த போட்டிக்கு போயிருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. சரி அன்பு, நான் பாத்துக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.